ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோயா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. அதை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் அந்த பருப்பு முழுகிற வரைக்கும் தண்ணி வச்சு விசில் விடலாங்க. 4-5 விசில் விடலாங்க. நான் 5 விசில் விட்டுருக்குறேன். பாருங்கள், பருப்பு வெந்துருச்சு. அதாவது ரொம்ப குழையாமல் நெத்தாக வெந்துருக்குது பாருங்கள். இப்போ இதை தண்ணியை வடிகட்டிட்டு ஆற விடலாங்க. பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கலாங்க. விடாமல் அரைச்சோம்னா பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. இது போல் விட்டு விட்டு அரைச்சோம்னா இது போல் உதிரி உதிரியாக வருங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கடலைப்பருப்பு எடுத்த அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்குறோங்க. இது ஸ்வீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் 3/4 கப்பு எடுத்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் மண் இருக்கும், கல் இருக்கும், அதனால் வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கணுங்க. வெல்லம் பாகுலாம் எடுக்க தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சாலே போதுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுக்கிற கடலைப்பருப்பை போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடலாங்க. இதில் ஏலக்காயை நுணுக்கி போட்டுக்கலாங்க வாசனைக்காக. அடுத்து திருவுணு தேங்காய் 1 மூடி போட்டுக்கிறோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. ஸ்வீட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக 1 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வத்துற வரைக்கும் கிண்டி விடலாங்க, அடி பிடிக்காமல். தண்ணியெலாம் இழுத்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள், இது போல் கெட்டியானதும் அடுப்பை நிறுத்திட்டு இதை ஆற விடலாங்க. அந்த ஆற வரைக்கும் அதுக்குள்ளே வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அந்த பாத்திரத்தில் 1 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க. 1 சிட்டிகை ஆப்ப சோடா போட்டுக்கலாங்க. ஆப்ப சோடா ஏன் போடுறோம்னா உருண்டை சாஃப்டாக இருக்கும்னால போடுறோங்க. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சியாச்சு. இட்லி மாவு பதத்துக்கு வந்துருக்குது பாருங்கள். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. இப்போ ஆறின கடலைப்பருப்பை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், கையில் ஒட்டாமலே அழகாக உருண்டையாக வருது பாருங்கள். ரொம்ப கடலைப்பருப்பை வேக விடாமல் குழைய விடாமல் இருந்தோம்னா இது போல் ஈஸியாக வருங்க. இப்போ எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ அடுப்பில் எண்ணெய் சூடேறினதும் நம்ம கரைச்சி வச்சுக்கிற மைதா மாவு பேஸ்ட்டில் இந்த உருண்டையை அதில் போட்டு அதை முக்கி இந்த எண்ணெயில் போடலாங்க. பாருங்கள், இந்த உருண்டை மேலே இந்த பேஸ்ட் நல்லா முழுகிடுச்சுங்க. உள்ளே இருக்கிற உருண்டை வெளியே தெரியாமலே இருக்குது பாருங்கள். இது தாங்க மாவு கரெக்டாக இருக்குதுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் உள்ளே இருக்கிற உருண்டை வெளியில் தெரியுங்க, எண்ணெயெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போது இது போல் எல்லா உருண்டையும் போட்டுட்டு
ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் திருப்பி விடலாங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, கோல்டன் ப்ரௌன் வந்துக்குது பாருங்கள். அடுத்து எண்ணெயை வடிகட்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இதுபோல் எல்லா உருண்டையும் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ சோயா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பிச்சு காட்டுறேன், இது ரொம்பவே டேஸ்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் இருக்குங்க. நாளைக்கு தீபாவளிங்க, தீபாவளிக்கு சோயா உருண்டை இல்லாமல் தீபாவளியே பலகாரம் செய்ய மாட்டாங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் விஜிஸ் தமிழ் வேர்ல்டு சேனல் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.